இதுகுறித்த வழக்கு தொடர்பாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் சுமந்திரனை மீண்டும் சந்தித்து முக்கிய ஆவணங்கள் சிலவற்றினை இன்று கையளித்திருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குருந்தூர் மேலை குறித்து சில வருடங்களுக்கு முன்னரே பிணக்கு ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள அவர் இது தொடர்பாக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருந்ததாக தெரிவித்தார் எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் அமைச்சர் சகிதம் குறுந்தூர் மேலைக்கு சென்றிருந்த நிலையில் தமிழர் வழிபாட்டு சின்னத்தை அகற்றியதுடன் புத்தர் சிலையொன்றை புதிதாக அங்கு வைத்து தொல்பொருள் ஆராய்ச்சியையும் ஆரம்பித்துள்ளார்கள் எனவே இதுகுறித்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஏ ஆர் அறுநூற்று எழுபத்து மூன்று பதினெட்டு என்ற வழக்கின் ஆவணப் பிரதியை ரவிகரன் தன்னிடம் கையளித்துள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார் அந்த வகையில் குறுந்தூர் மலையில் இந்து மக்கள் சென்று வழிபடுவதற்கான முழு உரிமையையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை குறுந்தூர் மேலை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்காக ஏற்கனவே துறைராசா ரவிகரன் மற்றும் லோகேஸ்வரன் ஆகியோர் கடந்த ஜனவரி முப்பதாம் திகதி சுமந்திரனிடம் ஆவணங்கள் சிலவற்றை கையளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது